டெல்லியில் இருக்கிற நியூஸ்கிளிக் இணையதளத்தினுடைய நிறுவனர் கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்குது. இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து இது ஊடக சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நியூஸ்கிளிக் மீதான மத்திய அரசுடைய நடவடிக்கை வந்து எந்த இடத்துல இந்தியா இல்லை சி ப்ராப்ளம் என்ன, அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, யாரோ ஒருத்தர் ஃபண்டு கொடுத்தாரு, அவர் சைனீஸ் ஃபேமோட தொடர்பில் இருக்காருங்கிறது. அப்படி இருந்தால் டெரர் லிங்க்னு அர்த்தமா, அல்லது நாட்டுக்கு எதிரானதுன்னு அர்த்தமா? மிர்ச்சியிலேருந்து பிஜேபி டொனேஷன் வந்துச்சுல, இக்பால் மேமெண்ட்டை இருந்து வாங்கியிருக்காங்கங்கிறது வெளியில் வந்து தானே. அவர் மும்பை குண்டுவெடிப்பில் சம்மந்தப்பட்டவருங்கிறது உண்மை தானே? யாருக்கு அரெஸ்ட் பண்ணுறது, நரேந்திர மோடியவா அமித்ஷாவையா யார் அரெஸ்ட் பண்ணுறது? பிஎம் கேர் ஃபண்ட்ஸுக்கு எதெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க அந்த லிஸ்ட்டை நான் இப்போ சொல்லிட்டா. பிஎம் கேர்ஸுக்கு சைனீஸ் ஃபார்ம், சைனாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக்லேருந்து 30 கோடி வாங்கியிருக்காங்க. அது என்ன பண்ணுறது, அது சைனீஸ் கம்பெனி தானே, நீங்களே தடை பண்ணது தானே? ஜியோமிட்ட இருந்து 10 கோடி வாங்கியிருக்காங்க, ஹுவாய்ட்ட இருந்து 7 கோடி வாங்கியிருக்காங்க, ஒன் ப்ளஸ்ல இருந்து 1 கோடி வாங்கியிருக்காங்க. இது தவிர இந்திய கம்பெனிகள்னு சொல்லிட்டு ஆனால் சைனீஸ் ஃபார்மோட தொடர்பு, மேஜர் ஷேர், மேஜர்னு சொல்லினா கூட ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறேன். பேடிஎம்மில் சைனீஸ் ஃபார்மோட இது இருக்குது தானே, பேடிஎம் எவ்வளோ கொடுத்துருக்கு, 500 கோடி ரூபா கொடுத்துருக்கு. ஓலா 5 கோடி ரூபா கொடுத்துருக்கு, ஓயோ 2.5 கோடி கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து அஃபீஷியலாக பிஎம் கேஸுக்கு கொடுத்தது. அந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இதையெல்லாம் நீங்கள் எந்த கேட்டகரியில் கொண்டு வருவீங்க? ஒன்று தெரியுமா உங்களுக்கு, இப்போ டெல்லியில் ஒரு என்ஜிஓ காங்கிரஸும் பிஜேபியும் அந்நிய நாட்டில் இருந்து அவங்க கட்சிக்கு டொனேஷன் வாங்கினாங்க. டொனேஷன்லாம் இருக்கு, இது தப்பு, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தப்புன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவர் நரேந்திர மோடி என்ன பண்ணார், 1974 இருந்து ஃபாரின்லேருந்து டொனேஷன் வாங்கியிருந்தா அதெல்லாம் தப்பு இல்லைன்னு இவர் வந்த பிறகு சட்டத்தை திருத்தினார். எனவே ஒரு ஃபாரின் கம்பெனியிலேருந்து பணம் வாங்கினார்கள், எனவே அவங்கெல்லாம் வந்து தேசத்துக்கு விரோதமாக இருந்தாங்கன்னா முதல்ல தடை செய்ய வேண்டியது பாஜகவை, முதல்ல அரெஸ்ட் பண்ண வேண்டியது அதனுடைய நிர்வாகிகளை. அப்படி இருக்கையில் இவங்க மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்கு, அதை எதையுமே சொல்லியே. அதில் யூஏபியில் இதில் இதில் உள்ள இதில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இங்கே வருது. நீங்கள் வந்து சித்தி கப்பனாக இருந்தாலும் அப்படி தான் டீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி யார் வந்து உங்களுக்கு எதிராக பேசினாங்கன்னா கூட அவங்களெல்லாம் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறது அல்லது டெரரைஸ் பண்ணுறது என்பது தான் இதில் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இது வந்து முற்றிலும் ஒரு பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான ஒரு பயங்கரவாத தாக்குதல், அரசின் பயங்கரவாத தாக்குதல். இந்த இடத்துல வந்து வெளிநாட்டிலிருந்து நன்கொடை வாங்கினாங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டு இல்லை. பல முக்கியமான நேரங்கள் வந்து அரசுக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்க. சிஐக்கு எதிரான போராட்டத்தை வந்து செகண்ட் வாக்கில் நடந்தப்போ அந்த போராட்டத்தை தூண்டிவிடுற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த இணையதளம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி விவசாயிகளுடைய போராட்டத்திலையும் வந்து உங்களுடைய பங்கு முக்கியமானதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வெளிநாட்டு நிதியுதவினால் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்திருக்கு. நான் எனக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துலலாம் விவசாயிகள் அந்த சமயத்தில் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று விவசாயிகளை கேட்டேன். சிஏஏ இந்த நாட்டுக்கு மக்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட யுத்தம், இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட யுத்தம் என்பது என்னுடைய கருத்து. இதை பேசுகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதில் இந்தியாவுக்கு எதிரான கருத்து என்ன இருக்குது? ஒரு அரசாங்கம் எடுக்கிற, நீங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை கிரிட்டிசைஸ் பண்ணி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அதெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான யுத்தம்னு நீங்கள் கணக்கில் எடுப்பீங்களா? ஒரு அரசியல் கட்சிக்கு எதிரான விமர்சனமோ அல்லது அந்த அரசியல் கட்சிக்கு எதிரான நடவடிக்கையோ அல்லது அது கொண்டு வர்ற ஒரு சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கையோ தேசத்துக்கு எதிரான நடவடிக்கைன்னு ஒரு ஃபேசிஸ்ட் மட்டும் தான் சொல்ல முடியும். ஒரு 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 டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அதை சொல்ல முடியாது, அதுக்கு இடமே கிடையாது ஆக்சுவலாக. எனவே டெமோக்ரஸி என்பதே என்ன, நீங்கள் எவ்வளவு மைட்டி பீப்புளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வலுவானவராக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறு செய்கிற போது அதை எதிர்த்து சுட்டி காட்டுவதற்கான உரிமையை கொண்டு வந்துருங்க. அது இல்லைன்னு வேணா நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொன்னால் சொல்லுங்கள். சிஏஏவுக்கு எதிராக எல்லோரும் தான் போராடணும், இந்தியாவில் எதிர்கட்சிகள் எல்லாரும் தான் போராடிச்சு, அது தேசத்துக்கு விரோதம் என்று யார் சொன்னோம் உங்களுக்கு? அது அப்படி கிடையாது. அது பிரிட்டிஷ்காரன் அவன் வந்து அடைக்க ஆளும்போது வச்சுருந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க.
எனவே தேசத்துக்கு எதிரானது எதுன்னா சீன இராணுவம் இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க, இந்திய எல்லைக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை கேட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் தேச விரோதமே தவிர, அப்படி வந்துட்டா நீ நடவடிக்கை எடு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும் அல்லது இந்திய அரசாங்கம் அதில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்வதோ தேச விரோதம் கிடையாது. அதை ஒடுக்கு